சம் பார்க்கலாங்க. 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது ஹச் மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது. 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது, ஓகேங்களா? ஒரு இது வந்து ஒரு ஒரு அரைவட்டம்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு அரைவட்டம், இது வந்து ஆரம்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஆரம், இது ஓன் பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது பி, இது ஆரம் தான், இதுவும் ஆரம் தான். ஓஏங்கிறது ஆரம் தான், ஓபிங்கிறது ஆரம் தான். இது ஒரு குவி மாடம்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு குவி மாடம். ஆரம் கொண்ட அரைக்கோள குவி மாடத்தின் மீது ஹச் மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் இருக்கிறது. குவி மாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். இந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறாங்க. அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கிறார். 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலும் 5 மீட்டர் தொலைவில் விலகிச் சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கிறார்கள். கொடிக்கம்பத்தின் உயரத்தை காண்க, அரைக்கோள குவி மாடத்தின் ஆரத்தை காண்க. முன்னாடியே சொன்னதுதான், இது ஒரு குவி மாடம் இருக்குது, இங்கே கொடிக்கம்பம் இருக்குது, இதனோட ஆரம் ஹச்சு. இதோட அப்போ ஃபஸ்ட் இங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க, இங்கே நின்று கொடிக்கம்பத்து உச்சியை பார்க்குறாங்க. அப்போ வந்து ஏற்றக்கோணம் எவ்வளோ, 45 டிகிரி. இது ஒரு 7 மீட்ரு. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தொலைவு, 7 மீட்ரு. அப்புறம் ஒரு 5 மீட்ரு போயிட்டு கொடிக்கம்பத்துலேயும் அடியு பார்க்குறாங்க. அப்போது ஏற்றக்கோணம் வந்து 30 டிகிரி, ஓகேங்களா? அப்படி பார்த்தா இந்த கொடிக்கம்பத்தின் உயரம் எவ்வளோ, ஓகே பார்த்தா ஃபஸ்ட்டு கொடிக்கம்பத்தின் உயரம், அப்புறம் அரைக்கோள குவி மடத்தின் ஆரம், இந்த ஆர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆறு ஹச்சோ நமக்கு பயன் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ சம்முக்கு போகலாம். பாருங்கள், அதே டயக்ராம் தான் இங்கே போட்டிருக்கேன். ஏ கோனை கொடுத்துருக்காங்க, ஏ பிடிசி டிஇஎஃப்சி, இது பி, இது ஏ, இது பி, இது சி, டிஇஎஃப். இது 30 டிகிரி கொடுத்துருக்கேன், அப்புறம் 45 டிகிரி கொடுத்துருக்கேன், சரியா? 30 டிகிரி, 45 டிகிரி. இங்கிருந்து பார்த்தா 30 டிகிரி, அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தா 45 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லைன் போடாதீங்க, இந்த லைன் நமக்கு தேவையில்லை, ஓகேவா? அதே மாதிரி இந்த லைனும் நமக்கு தேவையில்லை, அழகாக போட்டிருங்க. அப்போ இந்த ரெண்டு லைன் டாட்டு டார்க்காக போட்டிருக்க ரெண்டு லைன் மட்டும் போட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த ரெண்டு லைன் தேவையில்லை. இங்கேருந்து உச்சி அடிப்பகுதியும் 30 டிகிரி, இங்கேருந்து 45 டிகிரி, இதை மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ எந்த ரெண்டு லைன் வேண்டாம், பென்சிலில் லைட்டாக போட்டிருக்கேன் இந்த ரெண்டு லைனும் நீங்கள் போட வேண்டாம், ஓகேங்களா? அது மிஸ்டேக்காக போட்டிருக்கு, அதனால் அந்த ரெண்டு லைனும் நீங்கள் போட வேண்டாம். கொடிக்கம்பத்தின் உயரம் ஏபிஎன்க, ஏபி தானே, அடுத்தது அரைக்கோள குவி மரத்தின் உயரம் பிசிஎன்க, பிசின்னா இதுதான் பிசி, இது ஏபி. சிடி மற்றும் சிபி என்பது அரைக்கோளத்தின் ஆரம். சிடி மற்றும் சிபி என்பது சிடி மற்றும் இது இது சிடி, இது சிபி, அரை குவி மாடத்தின் அரைக்கோளம் என்க. அடுத்த ஸ்டெப்பில் டி ஈக்குவல் டு 7 மீட்டர், இ ஈக்குவல் டு 5 மீட்டர், சிடி ஈக்குவல் டு சிபி ஈக்குவல் டு ஆர். ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம் ஏசிஎஃப் எடுத்துக்கோங்க, செங்கோண முக்கோணம் ஏசிஎஃப், ஓகேங்களா? செங்கோண முக்கோணம் ஏசிஎஃப் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், செங்கோண முக்கோணம் ஏசிஎஃப். இது ஏ, இது சி, இது எஃப். இது வந்து எத்தனை டிகிரி, 45 டிகிரி. இது வந்து 45 டிகிரி, ஓகேங்களா? ஏசி அப்படின்னா இப்போ கவனிங்க, ஏசி அப்படின்னா இது ஃபுல் லென்த்து, 45 டிகிரிங்கிறப்போ இது ஃபுல் லென்த்து வரும் நமக்கு. இதை ஃபுல் ஹச்சு ப்ளஸ்ஸு ஆறு, என்ன வரும், ஹச்சு வரும், ஆறு வரும். ஏசின்னா இது ஃபுல் லென்த்து தான்,
ஓகேவா, 45 டிகிரினா எதிர்ப்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கம், அடுத்துள்ள பக்கம் ஆறு. அப்போது டேன் 45 டிகிரினா ஏசினா ஹச் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ்ஸு 7, ஆர் ப்ளஸ்ஸு 7. இங்கே எப்படி சார் ஆர் ப்ளஸ் வருது, 7 வருதுன்னா இது வரைக்கும் 6, அதுக்கப்புறம் நம்ம எஃப் வரைக்கும் எடுத்துக்கிறோமா, இது வரைக்கும் 6, அதுக்கப்புறம் எஃப் வரைக்கும் 7. அப்போ எதிர்ப்பக்கம் பை இந்த முக்கோணம் தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம், இந்த முக்கோணம், இந்த முக்கோணம் தான் எடுத்துக்கிறோம். ஏசி ப்ளஸ் 6, இதை வந்து 6, இங்கே வந்து 7, அதாங்க போட்டிருக்காங்க. ஆர் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஆர் ப்ளஸ் 7, கிராஸ் மல்டிஃபை பண்ணிங்கன்னா ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் ஹச் ப்ளஸ் 6. ஆர் ஆர் கேன்சல் ஆகிருந்த ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ இந்த ஆர் ஆரும் கேன்சல் ஆகிரும். ஹச் ஈக்குவல் டு 7, கொடிக்கம்பளத்தின் உயரம் ஹைட் ஆஃப் த ஃபோல் ஈக்குவல் டு 7 மீட்டர். அப்போ அந்த குவி மரத்தில் கொடிக்கம்பளத்தின் உயரம் இது வந்து 7 மீட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது செங்கோண முக்கோணம் பிசிஇல், செங்கோண முக்கோணம் பிசி இந்த மாதிரி போட்டோம்னா இங்கே பி இது சி மேலே போட்டோம்னா மேலே வரும், அதையே அது தேவையில்லை நமக்கு. இது வந்து 30 டிகிரி, டேன் 30 டிகிரினா 1/√3, பிசினா 6, சிஇனா சிஎஃப் ப்ளஸ்ஸு எஃப்இ. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் டிவைட் பை ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ்ஸு 5, 1/√3 ஆர் ப்ளஸ்ஸு ஆட் பண்ணிங்கன்னா 12 ப்ளஸ் 6, கிராஸ் பண்ணி பே பண்ணுங்கள். ஓகேவா, கிராஸ் பண்ணி பே பண்ணிங்கன்னா 12 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு ரூட் 3 6. இந்த 12 மட்டும் வச்சுட்டு இந்த ஆர் இந்த சைடு கொண்டு வாங்க, ஆர் இந்த சைடு வந்தீங்கன்னா மைனஸ் 6 வந்துடும். ஆர் ஈக்குவல் டு ரூட் 3 - 1, ஆர் ஈக்குவல் டு 12/√3 - 1 வந்துடும். அடுத்தது நம்ம போன எக்ஸசைஸில் பார்த்த மாதிரி இதனோட இணை முருடுகளால் மேலே கீழே மட்டும் பே பண்ணுங்கள். ஆர் ஈக்குவல் 12/√3 - 1 × √3 + 1. நம்ம போன எக்ஸசைஸ்லாம் 9th பார்த்துருப்பீங்க, இது வந்து 9th இருக்குது, 9th இருக்கிற மாதிரி இணை முருடுகள் அப்படின்பாங்க. √3 + 1 / √3 + 1 இதை மல்டிஃபை பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா √3 + 1னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இதுக்கு என்ன ஃபார்முலா ஏ, இது வந்து ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர்டு, பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்டு, √3 ஸ்கொயர்னா 3, 1 ஸ்கொயர்னா 1, அப்போ 2 வந்துடும். ஓகேவா, அப்போ என்ன நமக்கு 2, அப்போ 12 × √3 + 1 / 2 கேன்சல் பண்ணினா 6 × √3 + 1 வந்துடும். √3க்கு 1.732 வேல்யூ கொடுங்க, கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் 1, சிக்ஸால் மட்டுமே பண்ணிங்கன்னா 6 × 16 × 16.392 மீட்டர். தேர்ஃபோர் அரைக்கம்பத்தின் ரேடியஸ் ஆஃப் த டோம், அரைக்கொம்ப அரைக்கோள குழி மரத்தின் ஆரம் 16.39 மீட்டர் அப்படின்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் டீச் பண்ண சம்ஸ்ட் கிளாஸ் நோட்டில் காப்பி பண்ணிட்டு சென்ட் பண்ணி விடுங்க, ப்ராப்பராக ஹோம் ஒர்க்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.